கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது, நான் சொல்லவும் கூடாது. ஒரு விஷயத்தை பத்திரிகை துறையினர் 24 மணி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய நாட்டுப்பற்று, தேசப்பற்று, எழுத்து, பேச்சு, பாடல் இவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்ட பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் 100 ரூபாய் நினைவு நாணயம் வெளியிட அனுமதி அளித்தார்கள். அனுமதி அளித்தது மத்திய அரசு. அந்த விழாவில் கலந்து கொள்ள செய்தது ஒரு சீனியர் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு அந்த நாணயத்தை வெளியிட செய்திருக்கிறோம். அவ்வளவுதானே தவிர, கூட்டணி என்பதற்கு இப்போதுக்கு அந்த அவசியம் எழாது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கள்ள உறவுங்கிறது எங்களுக்கு தேவையே இல்லை. 60 ஆண்டு காலம் பாரத தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக அர்ப்பணித்து கொண்ட ஒரு கட்சி பிஜேபி கட்சி. எனவே யாரிடமும் கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றால் உறவு வைத்துக் கொள்கிறோம், வேண்டாம் என்றால் உதறி தள்ளிவிட்டு போகிறோம். இதுல கள்ள உறவுக்கு எங்கே இடம் வந்தது? எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்றாரு, அதுக்கு அண்ணாமலை இருந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி வர்றது ஜாதி ரீதியா பேசுறது, அதை பத்தி என்ன சொல்றீங்க? எடப்பாடி அமாவாசைக்கு அமாவாசை அணி மாறுகிறவர், அவருக்கு ஏதோ ஒரு பலவீனம் தென்படுகிறது. அவரிடம் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் வேறு பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்ற அச்ச உணர்வின் காரணமாக பிஜேபி கட்சியை பற்றி விமர்சனம் செய்கிறார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்படி 4ஆம் தர நடையில விமர்சனம் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நன்றி.